ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு மிஸஸ் சாருஸ் கிச்சன் நான் உங்கள் சாரு இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவும் கிறிஸ்பியான மொறு மொறுன்னு மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு குறைஞ்ச நேரத்துக்குள்ளே கிறிஸ்பியான மசால் வடை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம மசால் வடை செய்கிறதுக்காக வடை பருப்புன்னு சொல்லுவாங்களையா ஸோ அந்த பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சா போதும் இந்த பருப்பு நல்லா ஊறியிருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா ஒரு பருப்பை எடுத்து கிள்ளி பார்த்தோம்னா ரெண்டாக உடஞ்சி விழும் ஸோ அதுதான் நமக்கு கரெக்டான பதம் வடைக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த பருப்பு நம்ம எதுக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா மசாலா செல்லாமல் சேர்த்து வடையாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லா க்ரென்ச்சியாக சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் தனியாக எடுத்து வச்சிட்ருக்கோம் இப்போது மீதம் இருக்கிற பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக குரக்குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவும் வலுவலுன்னு இருந்துச்சு அப்படின்னா வடை தட்டுறதுக்கு வராது அது இல்லாமல் க்ரென்ச்சியாகவும் வராது ஸோ தண்ணியை ஃபுல்லாகவே வடிச்சிட்டு நம்ம குரக்குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் பாருங்க பருப்பு இந்த மாதிரி கொர கொரன்னு தான் அரைச்சி எடுத்துட்டு வரணும் இதுலேயுமே ஒரு சில பருப்பு முழுசாக உடையாமல் அப்படியே இருக்குது இப்படி இருந்தாதான் வடையாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லா க்ரிஞ்சியாக சூப்பராக வரும் இப்போ இந்த அரைச்சி வந்த பருப்பை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் வடைக்கு தேவையான மசாலாஸ் இது கூட சேர்த்துக்கலாம் மசாலான்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலே இது தான் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து வச்ச முழு பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மசால் வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒன்றா கலந்துக்கலாம் அப்போ தான் உப்பு காரம் இது எல்லாமே பருப்பு கூட ஒன்றா செட் ஆகும் இந்த பருப்பு இப்போது மசால் வடை செய்கிறதுக்கு தயாராகிருக்கு இப்போ இந்த பருப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம் நீங்கள் வடைக்கு தயார் பண்ணும்போது பருப்பு தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னா இது கூட ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை உள்ளே கலந்து வடையாக தட்டினீங்க அப்படின்னா மாவு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஒரு சில நேரங்களில் மிக்சியில் நம்ம பருப்பு அரைக்கும் போது தண்ணி விடுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல க்ளீனான ஒரு கிளாத் எடுத்து பருப்பை அதில் கொட்டி அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா மிக்ஸியில் அரைச்சோம் அப்படின்னா மாவு நல்லா புலப்புலன்னு வரும் இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி வடைக்காக ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததாக ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம் இந்த வடைக்கு நமக்கு ஆயில் நல்லா ஹீட்டில் இருக்கணும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு பேட்சாக வடை மாவு உள்ளே சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்தால் ஒரு நிமிஷத்துலேயே ஒரு சைடு நல்லா வெந்துடும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லா வடைகளையும் நம்ம ரெண்டாவது பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு சைடு சூப்பராக முறு முறுனு கிறிஸ்பியான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு மசால் வடை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதுவும் இந்த குளிர்காலத்துலேயும் மழைக்காலத்துலேயும் சுட சுட முறுமுறுன்னு மசாலா வடை செஞ்சு கூடவே ஏதாவது ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு கிறிஸ்பியான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு ரொம்பவும் குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு குயிக்காக ஒரு மசால் வடை ரெடி பண்ணிட்டோம் பார்க்கும்போது தெரியும் வெளியில் சூப்பராக க்ரன்ச்சியாக வந்திருக்கு உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்து ரசித்த மசால் வடை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்